mingle with me Divya. இன்னைக்கு நம்ம கூட my very own மதுமிதா அவர்கள் வந்திருக்காங்க. ஹலோ மேம், வணக்கம். ஹாய் 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 திவ்யா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப தேங்க் யூ. ஐ திங்க் நீங்க வந்து ரொம்ப ரீசன்ட்டா எந்த இன்டர்வியூஸ்மே கொடுக்கல. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. எப்படி இருக்கீங்க மேம்? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். ஹவுஸ் லைஃப் எப்படி இருக்கு இந்த கோவிட் காலம்? கோவிட் காலம் எல்லாரும் மாதிரி தான். சம்டைம்ஸ் டல்லாக போகும், சம்டைம்ஸ் வந்து வீட்டில் இருக்கிறோம். சரி ஓகே, இதோட இந்த லைஃப் வந்து எப்போ வரும்னு நமக்கு தெரியாது. ஏன்னா போகிறது எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்க லைஃப்பில் வீட்டில் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான நேரங்கள் கிடச்சிருக்கு. கொஞ்சம் இப்போது அப்படியே லைட்டாக ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் ஆகி நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஸோ ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி? நிறைய ப்ராஜெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆல்பல் சுப்ரமணியம் விஜய் சேதுபதி சார் கூட, அதுக்கப்புறம் முருங்கைக்காய் சிப்ஸ் சாந்தனு, அண்ட் வந்து தமிழரசன் விஜய் ஆண்டனி சார் கூட, ஆயிரம் ஜென்மங்கள் ஜிவி பிரகாஷ். இதிலெல்லாம் நல்ல மேஜர் ரோல்ஸ் ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே தியேட்டரா ஓடிடியா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனில் இருக்குது, சீக்கிரமாக வந்துடும் நினைக்கிறேன். ஸோ நீங்களே ஓடிடி பற்றி சொன்னனால, இந்த ஓடிடியில் மூவிஸ் ரிலீஸ் ஆகிறது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கோவிட் டைமில் வந்து நிறைய பேர் ஆக்சிஜன் இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க. அவங்களுக்கு டக்குன்னு ஒரு சிலிண்டர் கிடச்ச மாதிரி இருக்குது இப்போ இந்த ஓடிடி. ஆனால் அந்த சிலிண்டரே நமக்கு பர்மனெண்டாக இருக்க முடியுமா? கிடையாது. அது அந்த அதை ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து எவ்வளோ அது கஷ்டமாக இல்லை எப்படி இருக்குது உங்களுக்கு? கஷ்டம்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே கஷ்டம்தாங்க. மூச்சு விட்டு நம்ம உயிர் வாழ்கிறது கூட கஷ்டம்தான். அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் நான் ஃபீமேல் காமெடியனாக வரணும்னு நான் ஆசைப்படலை. எனக்கு வந்து சீரியலில் நடிக்கணும்னு ரொம்ப ஆசை. அந்த டைட்டில் பேரோட சீரியலில் கிளிசரின் போட்டுட்டு அழுதுட்டு அண்ணா எல்லார் முகத்துக்கும் டெய்லி நம்ம போய் ரீச் ஆகணும் அந்த மாதிரியான ஒரு ஆசையோடு நான் வந்தேன். அந்த சினிமா கனவு அதெல்லாம் எதுவுமே இல்லை. அது வரும்போது எல்லா ஆஃபீஸ்க்கும் போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் கொடுத்தேன். கொடுத்துட்டு இருக்கும் எல்லாரும் சொன்னாங்க சீரியல்லாம் இங்கே எடுக்க மாட்டோமா, ஆனால் டெலிகாஸ்ட் ஆகிறது அந்த சேனலில் எடுக்க மாட்டோம்னு. நான் எனக்கு தெரியாது இல்லை எதுவுமே. செல்லத்துக்கு ஒன்றுமே தெரியல, பொய் சொல்கிறாங்க, நம்மளை எப்படி அவாய்ட் பண்ணுறாங்க அப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டு. அதுக்கப்புறம் ஒரு ராஜ் டிவின்னு ஒரு டிவியில் பத்ரின்னு ஒரு கேமராமேன் இருந்தாங்க. அவங்க ஃபோட்டோஸ் வாங்கிட்டு அவங்களும் அதே ஆன்சர் தான் பண்ணாங்க. உண்மைதான் இது சீரியலுக்குன்னு தனியாக கம்பெனிஸ் இருக்கும், ஆமாம், ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் இருக்கும், அவங்க எடுத்து நமக்கு கொடுத்தது தான் நம்ம வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவோம். ஸோ எங்கள்கிட்ட வந்து சூப்பர் காமெடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி ப்ரோக்ராம் போய்கிட்டு இருக்கு. அதில் தேவை லேடிஸ் தேவைன்னு சொல்லியிருக்காங்க, நான் கேமராமேனாக பண்ணுறேன், நீங்கள் கொடுத்துட்டு போங்க, நான் வேணால் உங்களுக்கு ஆஃபர் வந்தால் சொல்கிறேன் அப்படின்னு. சரி ஓகே, ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டோம். ஒரு 6 மாதம் கழிச்சு ஒரு கால் வந்துச்சு. வந்ததுக்கப்புறம் வாங்க நீங்கள் வந்து பண்ணுங்கள். அப்போ வந்து ஆர்த்தி, கணேஷ், பல்வான் ரங்கநாதன் சார், முல்லை சார், இவங்க எல்லாம் 4 பேர் மட்டும்தான் அதை பண்ணுறாங்க. அதில் ஃபஸ்ட்டு எனக்கு சான்ஸ் கிடச்சிது. அது ஒரு காமெடி ப்ரோக்ராம். நான் வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லா சேனல்லையும் ஒரு காமெடி ப்ரோக்ராம் இருக்கும். அதாவது ஸ்டாண்டப் காமெடி இல்லாமல் லொலி சபா, சூப்பர் டென், சூப்பர் காமெடி, காமெடி பஜார், இந்த மாதிரி நிறைய காமெடிஸ் இருக்கும். ஸோ அப்போ நான் இதில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவேன். எல்லா இடத்துலையுமே ஃபீமேல்ஸ் கொஞ்சம் கம்மியாக தானே இருப்பாங்க லேடிஸ் காமெடின்னு பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி ஆஃபர் வந்து நான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தேன். நான் வரும்போதே சந்தானம் சார் வந்து பெரிய ரீச். ஸோ சந்தானம் சார் நான் அப்போ மீட் பண்ணதே கிடையாது. அந்த மாதிரி பை ஆக்சிடென்ட்டா இந்த கலைத்துறை என்னை காமெடியன் ஆக்கி விட்டது. எனக்கு அட வேணும் அதுவும். ஆனால் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணுறோம் கண்டிப்பாக. எனக்கு வந்து மனோரமா ஆச்சு ரொம்ப பிடிக்கும். ஐயோ நான் நீங்களே சொல்லிட்டீங்க. சரி ஓகே. ஸோ எனக்கு எல்லா விதமான ஒரு கேரக்டர் பண்ணணும். எப்படின்னா நான் எப்பவுமே ஃபுட்டு சாப்பிடும் போது எல்லாமே இருக்கணும் ஆசைப்படுவேன். அந்த மாதிரி என்னோடய கேரக்டர்ஸ் வந்து எல்லாமே பண்ணணும். நான் ஒரு டஃபண்டமாக பண்ணணும், ஒரு சீரியஸ் ரோல்ஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பொண்ணாக பண்ணணும், மைண்ட் வாய்ஸ் விடுது அவனுக்கு ஏதாச்சும் அப்படிதான் இருக்கீங்க. ஓ மைண்டில் ஓடுறது எனக்கு கேட்குதுரா, என்ன மைண்ட் இது, மானங்கட்ட மைண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு கலவையாக பண்ணோம். ஆனால் இப்போது காமெடிக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. ஸோ அந்த ஜர்னிலே போயிட்டே இருக்கும். அதுக்கான ஏஜ் வரும்போது எல்லாமே பண்ணலாம். வந்து ஒரு செக்மெண்ட் குள்ள போறோம். இந்த செக்மெண்ட் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரு விளம்பரம் தான். ஒரு விளம்பரம். சோ இது என்னன்னா வந்து நான் உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் கொடுப்பேன். ஓகே, அது உங்களுக்கு இப்படி மறைச்சு வச்சிருவேன். சரி, அந்த ப்ராடக்ட் என்னன்னா உங்களுக்கு தெரியாது. ஓகே, ஆனா வந்து நீங்க அந்த ப்ராடக்ட் எனக்கு விக்கணும். ஓ ஓகேவா? நான் பல கேள்விகள் கேட்பேன், அப்படியே வளைச்சு வளைச்சு கேட்பேன். யார் நீயா? அது என்ன மாப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டே இல்ல வடசென்னை பொண்ணு நீ என்ன அப்படின்னு பேசணும். புரிஞ்சுதா? ஆ போடு, தூக்கி போடு. இந்த அம்மா சொல்றது நம்ம செய்யணுமா, நம்ம சொல்றது இந்த அம்மா செய்ய மாட்டான். உதாரணத்துக்கு சிங்க வேஷம் போட்டா சீரணும், புலி வேஷம் போட்டா பாயணும், யானை வேஷம் போட்டா பிச்சை எடுக்கணும். எஸ்கியூஸ் மீ மேடம், எஸ் சார்,
என்ன பார்த்த மேடம் பார்த்துறதா அப்படி சொல்ல என்ன என்ன மேடம் போடுங்க அப்படி வீட்டுக்கு என்ன ஒரு புத்திசாலித்தனம். மூணுத்துக்கும் இதே இன்ட்ரோடக்ஷன் தான். இந்த அவமானம் உனக்கு தேவையா? ஏதாவது ஒன்னு பண்ண கண்டிப்பா கண்டிப்பா. சோ இந்த ப்ராடக்ட் பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? இது நான் வாங்கலாம்னு இருக்கேன். எனக்கு அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். டேய் தம்பி, இந்த ப்ராடக்ட் நீ வாங்குனீனா சார், நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டீங்க. அக்க கொஞ்சம் அப்படி தான் நான் கஸ்டமர். சோ சாரி, நான் வந்து சேல்ஸ் கேர்ள். கஸ்டமர் நான் விரும்புற கஸ்டமர் தான் எனக்கு தேவை. ஓகே, நான் இப்போ ஒரு பாய் கிட்ட சேல் பண்ணிட்டு இருக்கேன், புரியுதா? டோன் அதே வரணும் எனக்கு. சொல்லுங்க மேடம். ஆ, இது அதை விட இது பெட்டரா இருக்கு. வாங்கிட்டீங்க பிடிக்காது அப்படின்னா மனசுல எதுவுமே வச்சுக்க தெரியாது. ஓகே, என்ன நினைப்பாங்க, என்ன திங்க் பண்ணுவாங்க அப்படிலாம் இல்ல. கட 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 என்ன தோணுதோ அதை நான் பேசிடுவேன். பிடிச்ச ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா கூட இதுதான். மனசுக்கு எதையுமே வச்சுக்க மாட்டேன். யார் என்ன நினைச்சா நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி அது நான் யோசிக்கிறது இல்லை. அப்புறமா வேணா யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அப்போ யோசிப்பேன். மற்றபடி எனக்கு என்ன தோணுதோ அதை நான் ஓப்பனாக பேசிட்டு போயிட்டே இருப்பேன். நான் கண்டிப்பா எனக்கு இன்னொரு விஷயம் தெரிஞ்சுங்கன்னா, இண்டஸ்ட்ரியில வந்து நம்ம எவ்வளோ வந்து பெண்கள் இதை பத்தி எல்லாம் பேசியிருக்கோம், ஆனா இப்போ வந்து சில விஷயங்கள் மாறி இருக்கோ அப்படின்னு எனக்கு ஒரு இது. எந்த அளவு வந்து உங்களை சுத்தி இருக்க மேல் ஆர்டிஸ்ட் வந்து சப்போர்ட் பண்றாங்க ஃபீமேல் ஆர்டிஸ்ட்?
மேல் இல்லைன்னா நம்ம இருக்கவே முடியாது இந்த உலகத்தில் இல்லையா. நம்ம கேமராமேன்ஸ் முதல் கொண்டு நம்ம போகிற எல்லா இடத்துலையுமே நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாராவது ஒரு ஆண்கள் இருந்துகிட்டே தான் இருக்காங்க. அதுலேயே சினிமா துறையில் ஏ டு இசட் லேடிஸ் வச்சே நம்மளால் பண்ண முடியாது. 24 கிராஃப்டில் எதுவுமே நம்ம பண்ண முடியாது. ஸோ எல்லா இடத்துலையும் ஒரு மேல் இவங்க இவங்க நடித்தா நல்லாயிருக்கும், இவங்க இவங்க இந்த கதாபாத்திரம் பண்ணால் நல்லாயிருக்கும், மதுமிதா அவங்க இன்வைட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறது கண்டிப்பாக ஒரு மேலாக தான் இருக்கும். ஸோ அவங்க சப்போர்ட் இருக்கிறதால தான் இந்த அளவுக்காவது என்னோடய ட்ராவல் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அந்த வகையில் நல்ல மேல்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ம், கம்பெனி சார்பில் என்ன வேணுமோ நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இருக்கிறதே காஸ்ட்லியாக வைப்போம். ரொம்ப ரொம்ப என் வாழ்க்கையில நிறைய என்னோட மாற்றங்களுக்கும் முன்னேற்றங்களுக்கும் மிகப்பெரிய காரணமா இருந்த என்னோட மாற்றாந்தாய் அவங்க தான் நளினிமா. ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லிக் கொடுப்பாங்க. அது வந்து நான் சொல்லுவேன்மா, இவ்வளோ சேஞ்சஸ் எனக்கு வந்திருக்கு. நான் வந்து சொல்லுவேன், ரொம்ப பேசுவேன் நான், ரொம்ப நான் ரொம்ப டாக்டிவிட்டி கேர்ள்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசுவேன். ஆரம்பத்தில் நான் வரும்போது டேரக்டர்ஸ்லாம் இவ்வளோ ஃபாஸ்ட்டாலாம் பேசினா காமெடி வந்து ஒர்க் அவுட் ஆகாது, கம்மி பண்ணிக்கோ. நான் பேசுறது நிறைய பேருக்கு புரியாது, பேசுவேன். ஸோ இதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் என்னை கொஞ்சம் மாற்றி மனசில் தோன்றதெல்லாம் நீ அப்படியே பேசுகிற, அடுத்தவங்களுக்கு அது எந்த அளவுக்கு நீ வந்து நீ ஓப்பனாக பேசுகிற பட் அவங்களுக்கு உண்டாகும் ஆகாத எல்லாமே நிறைய விஷயங்கள் எனக்கு மாற்றி எனக்கு வந்து ஒரு ஃபிலாசபராக, ஒரு கார்டியனாக, ஒரு அட்வைசராக, ஒரு தசன இன்னொரு தாயாக, இந்த நிறைய விஷயங்களாக எனக்கு மாற்றி அமைச்சது வந்து நளினிமா. என் கல்யாணத்துக்கும் அவங்க தான் முதல்ல நின்று நடத்தி வச்சது அவங்க தான். ஸோ அவங்கக்கிட்ட நான் சொல்லும்போதுமா இவ்வளோ சேஞ்சஸ் நீங்கள் சொல்லிதான்னா அதுக்கு அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க. அப்போது என்னையே என்னை புரிய வச்சாங்க. பாப்பா நான் நிறைய ஆண்டு இந்த சினிமா காலம் கடந்து வந்திருக்கேன், நிறைய பேருக்கு நிறைய பேர் நல்ல விஷயம் சொல்லியிருக்கேன், ஆனால் எடுத்துக்கிட்ட நீ அதனால தான் நீ சேஞ்ச் ஆகிருக்க. எடுத்துக்காக கடந்து போகிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, அது உன்னோட குட் கேரக்டர்னு சொல்லி என்னையே என்னை நேசிக்க வச்சவங்க அவங்க. நல்லா இருக்கு. இப்போ வந்து நளினிமா கிட்ட இந்த விஷயம் ஒருவேளை நீங்கள் நிறைய பேசியிருப்பீங்க, இந்த மொமெண்ட்ல இந்த ஒரு விஷயம் நான் வந்து கேட்கணும் அவங்க கிட்ட இல்லை சொல்லணும்னா என்ன விஷயமா இருக்கும்? அவங்கக்கிட்ட கேட்கணும் சொல்லணும்னு எப்படியுமே கிடையாது. நம்ம அடுத்த மீட்டிங் எப்போ வச்சுக்கலாமா அப்படின்னு தானே கேட்கணும். நாங்கள் வந்து நிறைய ஃபன் டூர்ஸு அதுக்கப்புறம் கோவில் டூர்ஸ் எல்லாம் போடுவோம். இப்போ கொஞ்சம் கேப் இருந்துச்சு. ஸோ நம்ம அடுத்த டூர் எப்போமா வச்சுக்கலாம் அது மட்டும் தான் கேட்கணும். நாங்கள் கன்வே பண்ணிடுறோம். ஓகே, வந்து எல்லா சுச்சுவேஷனும் சரியானவனே கண்டிப்பாக ட்ரிப்பு போடுறோம். அப்போ எனக்கு ஒரு அப்டேட் மட்டும் கொடுத்தீங்கன்னா நான் ஒரு ஹை சொல்லிடுறேன். ஆ, ஹை சொல்லிட்டு அப்படியே ஒரு இன்டர்வியூ எடுத்துட்டு அதை நீ அப்படியே போட்டுருவா தானே? வர்றவங்களை சங்கடப்படுத்தாம காயப்படுத்தாம ரெக்கார்ட் ஆகலன்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணி போட்டு காட்டாம நீ ரொம்ப ஜெனியூனா ரொம்ப ஃபன்னாக ஜாலியான செக்மெண்ட்லாம் கொடுத்து ரொம்ப ஜோஃபியலாக ஹாப்பியாக ஒரு ஒரு சின்ன ஒரு ப்ரீஃப் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு நல்லா இருந்தது. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி வந்ததுக்கு. அண்ட் தேங்க்யூ சூப்பர் ஸ்டார் பீட்ஸா ஆல்வா பேக். இந்த இன்டர்வியூ வந்து நாங்கள் அங்கே தான் பண்ணோம். அண்ட் இப்போ நாங்கள் சூடா சூடா பீட்ஸா ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நாங்கள் நான் பார்சல் பண்ணியிருக்கேன். அவள் தனியாக ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு ரிவ்யூ சொல்லுவாங்க. அப்போ கூட சரி, அதை வச்சுட்டு நாங்கள் கிளம்புறோம். உங்களிடம் விடைபெறுவது திவ்யா அண்ட் மதுமிதா.